ஸ்போர்ட்ஸ்னாலே எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதில் சில பேர் மட்டும் பல பேருடைய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. எல்லாருக்குமே பிறந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும். பிறக்கிறதே ஒரு பிரச்சனையாக இருந்தவங்களை பார்த்துருக்கீங்களா? கருவிலேயே கலைக்கப்பட வேண்டிய ஒரு சிசுவுக்கு இன்றைய மதிப்பு 57,000 கோடிக்கும் மேலே. உலக வரைபடத்தில் கண்ணுக்கே தெரியாத இடத்துல பிறந்து இன்றைக்கி மைதானத்துக்குள்ளே நுழைஞ்சாலே அவருடைய பெயர் நாடி நரம்பெல்லாம் வச்சுருக்கப்படும். அனல் பறக்கும் ஆட்டம், மின்னல் வேக விளையாட்டு, கோல் அடித்ததும் ரசிகர்களை நோக்கி வந்து 180 டிகிரியில் சுழன்று நிற்கிறது தான் இவருடைய ட்ரேட்மார்க் சைன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் ஃபாலோவட் பர்சன்னா அதே இவர் தான். இப்போ வரைக்கும் அவரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற மக்களுடைய தொகை 347 மில்லியன். இப்படி தனக்கென ஒரு முத்திரையோட வளம் வரக்கூடியவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்த்துக்கல்ல 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு மதிரா. அங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல 4வது பையனாக பிறக்கிறாரு. அம்மா ஒரு சாதாரண சமயக்காரி. ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய அவங்களுடைய குடும்பத்துல 4வதாக ஒரு குழந்தை வேணாம்னு அந்த சிசுவை கருவிலேயே கலக்க பாக்குறாங்க. பலரோட அறிவுரைகளுக்கு அப்புறம் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அந்த தாய் அந்த குழந்தைய பெற்றிருக்கிறாங்க. அவருடைய அப்பா ஆரம்பத்தில் ஒரு தோட்ட தொழிலாளியாக வேலை செஞ்சு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிளப்ல பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. எல்லை கோட்டுக்கு வெளியே போகிற பந்துகளை மீண்டும் எடுத்து வந்து கொடுக்கறது தான் அவருடைய வேலை. ஒரு கம்மியான காசுக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருந்தாரு. துரதிர்ஷ்டவசமாக அவர் ஆல்கஹாலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக ஆரம்பித்தாரு. அதே நேரம் அப்பா கூட மைதானத்துக்கு போய் அங்கே மற்ற வீரர்கள் விளையாடுறதை ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு தனியாக இருக்கிற நேரங்களை தானும் அதே மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு ரொனால்டோ. அங்கே தான் கால்பந்து கனவு அவருக்குள்ளே விதைய ஆரம்பிக்குது. தன்னுடைய 7வது வயதில் லோக்கல் டீம்ஸோட விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. அப்போவே தன்னுடைய ஆட்டத்தை மெருகூட ஆரம்பிக்கிறாரு ரொனால்டோ. ஆனால் அந்த டைம்லேயும் வருமா அவங்களை விட்டு வைக்கலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அப்பா மற்ற வீரர்களுடைய லாக்கர் கிளீன் பண்ணுற வேலையும் செஞ்சிட்ருந்தாரு. அதை வச்சு நிறைய பேர் ரொனால்டோவை வார்த்தைகளால் தாக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதெல்லாம் அவரை இன்னும் மேலே வர வைக்கணும்னு யோசிக்க வச்சதே தவிர ஒரு பொழுதும் சேர்ந்தலை. போகிற இடமெல்லாம் ஃபுட்பால், எப்பொழுதுமே அதே எண்ணம். இப்படிதான் ஒரு நாள் ஃபுட்பாலோட கிளாஸுக்குள்ளே வந்த ரொனால்டோவை பார்த்து அவங்களுடைய டீச்சர் கடுமையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இந்த ஃபுட்பால் ஒன்று சோறு போட போகிறதில்லன்னு சொல்லி வகுப்பறையை விட்டு வெளியே தரத்துறாங்க. அதனால கோவப்பட்ட ரொனால்டோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரை எடுத்து டீச்சர் மேலே ஏறி அமைச்சிக்கிறாரு. விளைவு, அவரை அந்த ஸ்கூல்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்களுடைய அம்மாவுடைய ரிப்ளை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அன்னையிலிருந்து அம்மாவோட சப்போர்ட்ல தன்னுடைய முழு கவனத்தை ஃபுட்பால்ல செலுத்த ஆரம்பிச்சாரு. தன்னுடைய அப்பா என்னதான் குடிகாரராக இருந்தாலுமே அவருடைய குடும்பத்து மேலே ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு ரொனால்டோ. என்னதான் வறுமையாக இருந்தாலுமே என்றைக்குமே அது அவருடைய திறமைக்கு ஒரு தடையாக இருக்கலை. கொஞ்ச நாள்லேயே அவருடைய ஆட்டம் தனியாக தெரிய ஆரம்பிச்சது. எல்லாருடைய பார்வையுமே ரொனால்டோ மேலே வர ஆரம்பிச்சது. போர்த்துக்கல்ல லிஸ்பனில் இருக்கக்கூடிய ஒரு கிளப்ல இருந்து முதல் முறையாக அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. அப்போது அவருக்கு 11 வயது தான். அந்த சின்ன வயசில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க ரொம்பவே கஷ்டப்பட்ட ரொனால்டோ திரும்பவும் மன உளைச்சல் காரணமாக மதீராவை நோக்கி போகிறாரு. அப்புறம் குடும்பத்தோட மற்றும் இன்னும் சிலருடைய அறிவுரைக்கு அப்புறம் புதிய ரொனால்டோவாக லிஸ்பனை நோக்கி மீண்டும் திரும்புகிறாரு. தன்னுடைய அப்பா அம்மாக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. யார் கையிலும் சிக்காமல் விளையாடக்கூடிய ரொனால்டோவை பார்த்து சக வீரர்கள் மிரண்டு போனாங்க. லிட்டில் பீன்ற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன வயசில் அவருக்கு இன்னொரு பிரச்சனையும் ரொம்பவே டேனிங்காக இருந்தது. சீரான இதய துடிப்பு இல்லாததுனால அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும்னும் தொடர்ந்து விளையாடுற பட்சத்தில் அது உயிருக்கே ஆபத்தாக முடியும்னு டாக்டர் சொல்ல அதையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறாங்க. திரும்பவும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாரு ரொனால்டோ. இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின்னு வெளிநாடுகளுக்கு அவருடைய புகழ் பரவ தொடங்குது. 2003 தன்னுடைய எதிரணியில் விளையாடின மான்செஸ்டர் யுனைடெட் அணியையே தன்னுடைய அங்கத்தால் மரல வச்சது மட்டும் இல்லாமல் அதே அணி 102 கோடிக்கு ரொனால்டோவை வாங்கியது. அங்கிருந்து தான் பல மேஜிக் நடக்க ஸ்டார்ட் ஆகுது.
அந்த அணியோட பயிற்சியாளரான அலெக்ஸ் பர்குசன் பல விதங்களில் ரொனால்டோவுக்கு உறுதுணையாக இருந்தார். டேவிட் பெக்கம் போன்ற ஜாம்பவான்கள் அணிந்திருந்த பாரம்பரியம் மிக்க மான்செஸ்டர் அணியோட 7வது நம்பரை ரொனால்டோவுக்கு வழங்க முடிவு செஞ்சார் அலெக்ஸ். இதுக்கு பல எதிர்ப்புகள் வந்தாலுமே அதுக்கு ரொனால்டோவோட ஆட்டம் கண்டிப்பாக பதில் சொல்லணும்னு அன்றே சரியாக கணித்தார் அலெக்ஸ். இன்னைக்கு CR7 உச்சரிக்காத உதடுகளே இருக்காது. அனுபவ வீரர்கள் மத்தியில் தன்னுடைய அசாத்தியமான வித்தைகளால் எல்லாரையும் மெய்சிலர்க்க வச்சாரு. 2007-2008 சீசன்ல ஒரே சீசன்ல 30க்கும் மேற்பட்ட கோல்களை வென்ற ஒரே வீரர் இவர் தான். அதே வருஷத்துல தங்க காலனி விருதையும் வாங்கி அசத்தினாரு. இப்படி எத்தனையோ சாதனைகளை கடந்து வந்த ரொனால்டோ 2009 மாபெரும் அரணாக விளங்கிய தன்னுடைய கனவு அணியான ரியல் மேட்ரிட்க்கு 842 கோடிக்கு ஒப்பந்தமாகிறாரு. கால்பந்து வரலாற்றுல அதுவரையில் இல்லாத அதிக விலைக்கு வாங்கப்பட்ட கால்பந்து வீரர் ரொனால்டோ தான். இதெல்லாம் பாதி கூட இல்லை. ஆனா விளையாட்டு தாண்டி அவர் செய்த நல்ல விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, 2013 தனக்கு வழங்கப்பட்ட பேலண்டோர் விருதை ஏலத்தில் விட்டு அது மூலமாக கிடைச்ச சுமார் 50 கோடி ரூபாயை கொடூர நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக தானம் செஞ்சார். 2015 நேபாள் பூகம்பத்துக்காக கிட்டத்தட்ட 40 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை கொண்டு உதவினார். இந்த மாதிரி பல சமூக நலப்பணிகள்லையும் தன்னை ஈடுபடுத்திக்க அவர் தவறலை. சிரியாவில் நடந்த உள்நாட்டு போர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வெளிநாட்டு வீரர்கள் பலர் மௌனம் காத்த அதே சமயத்தில் அப்போ கூட அவங்களை ஆறுதல் படுத்தும் வகையில் ரொனால்டோ வெளியிட்ட காணொலிகளும் மக்கள் மனதை உருக செஞ்சது. கருப்பினத்தவர்களுக்கு எதிரான ரேசிசமுக்கு எதிராக இன்றும் குரல் கொடுத்து வராரு ரொனால்டோ. தன்னோட அசாத்தியமான திறமையால் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ரொனால்டோ இன்றும் கால்பந்தினுடைய முடிசூடாத மன்னனாக தான் திகழ்கிறாரு. கருவாக இருந்த போதே கலைக்கப்பட வேண்டிய ரொனால்டோ இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் கலைக்க முடியாத கனவாக வலம் வருகிறார்.